ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ப்ரேமிஸ்டைல். ப்ரேமிஸ்டைல் தங்கங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேனமா சிட்டி வந்து பியர் பார்க் அந்த இதை பார்த்துடலாம். பேனமா சிட்டி பீச், இது வந்து ரொம்ப ஃபேமஸான பீச், எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் அங்கே போயிருந்தோம், பட் இதை வந்து பார்க்கலாம். இந்த போர்டு வாக் நாங்கள் அங்கே அப்படியே நடந்து போனோமா, ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $4 பர் பர்சன் ஃபீ, சீனியர்ஸுக்கு வந்து $3. ஸோ அது நம்ம வந்து $4 கொடுத்துட்டு நம்ம உள்ளே போய் அப்படியே நடந்து போனோம். இது இந்த இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள், ஒயிட் சேண்ட், ப்ளூ பியூட்டிஃபுல் ப்ளூ வாட்டர், அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஃபிஷ். ஓ மை காட், ஸோ மச் ஃபிஷ்ஷுங்க, அவ்வளோ மீன் இருக்குது, அவ்வளோ ஃபிஷர்மேன் வந்து அங்கே இருக்காங்க அந்த இதில். ஆனால் அவ்வளோ பேர் அதில் நீந்துறாங்க, பயங்கர நாத்தம் வேறு அதில், ஸ்மெல்லுனா ஸ்மெல்லு, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு. பட் எனிவே நாங்கள் வந்து அந்த பீச்சில் அப்படியே நடந்து போனோம். அந்த போர்டு வாக்கு காசு கொடுத்துட்டுல போகிறோம், அந்த இதில் நடக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு தான் போனோம். இது என்ன அப்படின்னா, நிறைய ஃபிஷர்மேன் வந்து இங்கே மீன் பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ் இருக்கும். அது இந்த அலையில் நான் வந்து ஐ ட்ரை டு டேக் இட். அப்புறம் நிறைய ஜனங்கங்க, வீக் டேஸில் தான் நாங்கள் போனோம், டியூஸ்டே. அந்த பீச் வாஸ் லைக் பேக்ட், பேக்டுனா அவ்வளோ ஒரு பேக்டு. இன்னும் வீக்கெண்ட்ஸ்லலாம் எப்படி இருக்குன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. பட் பேனமா சிட்டி வந்து இது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸு, ஸோ அதனால் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் டு. ஆனால் அந்த வாட்டரோட கலர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. இது ஃபில்டர்லாம் எதுவுமே பண்ணல, அப்படியே எடுத்து போடுறது தான். அந்த பேனமா சிட்டி பீச் அந்த வாட்டர் கலர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் லைக் ரியலி ரியலி குட். இப்போ வந்து அந்த இந்த வீடியோ நம்ம க்ளோஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஃபிஷ்ஷு அப்படியே கூட்டம் கூட்டமாக இருக்குது. நான் அதை எடுக்க ட்ரை பண்ணேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஃபிஷர்மேனில் எப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷு எப்படி கூட்டமாக வருது, என்ன சைஸில் வருது அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்து அந்த இதை கேஸ்ட் பண்ணுறாங்க மீனை பிடிக்கிறதுக்கு. அது நான் ஒன்று அப்படியே எடுத்தேன், அதை பாருங்கள் அவங்க எப்படி அந்த தூண்டில் போட்டு பிடிச்சி அந்த மீன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. I got it. Throw your net over there. Something in this water makes the fish pull this fish all together. Yeah. So much. It's like a flat. இந்த கிளிப்பில் அந்த பிளாக்காக தெரிகிற அத்தனையும் மீனுங்க, குட்டி 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 மீனுங்க. ஸோ இது வந்து அந்த போர்ட் வாக்கில் வந்து கடைசி எண்டு. இங்கே தான் நிறைய ஃபிஷர்மேன்லாம் அங்கே அந்த டாக்கில் நின்று ஃபிஷ் இது பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷை அவங்க இது பண்ணி அப்படி போட்டுடுறாங்க, போட்ட வாட்டி அது அப்படியே மீன்ஸ் ஆகுது. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் லைக் நல்லா அப்படியே துள்ளிட்டு. இவர் பாருங்கள் அப்படி மீன் போட்டு பிடிச்சிட்டு பிடிச்சிட்டாரு, அது பாருங்கள் அந்த அப்படியே இழுக்குது. மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வந்துட்டு அந்த சைஸு சைஸாக தாங்க கூட்டம் கூட்டமாக வருது. குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்குது, பெருசாக இருக்கிறதெல்லாம் கூட்டமாக இருக்குது. இதுங்க இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸு, அவர் வந்து ஒரு இதில் போட்டு ரெண்டு பேருமே பிடிச்சிட்டாங்கங்க. எனக்கு அது பயங்கர ஆச்சரியம். பாருங்கள் கடைசியில் இந்த வீடியோ கிளிப்பில் இருக்குது, நான் அப்படியே எடுத்தேன். அதை ஒரு பிடிக்கிற விதமே தனி. அவருக்கு நல்ல அந்த ஃபிஷ்ஷு மாட்டினதும் அவர் அந்த ஃபிஷ்ஷு எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமே அந்த தூண்டிலையும் கையில் பிடிச்சிட்டே போகிறாரு. இப்போ போயிட்டு என்னடா எதுக்கடா அப்படி ஓடுறாருன்னா, அந்த ஃபிஷ்ஷை வந்து டயர்ட் பண்ணுறதுக்காக அவர் ஓடுறாரு. ஏன்னா தண்ணிக்குள்ளே அப்படி இழுத்துட்டு, ஏன்னா பெரிய ஃபிஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை நம்மளால் இது பண்ணி எடுக்க முடியாதுன்றதுனால உள்ளே வந்து, அது ரொம்ப துள்ளும் இல்லைங்களா, அதனால் உள்ளேயே இப்படி அந்த இதை சுற்றி போர்டு வாக்கை சுற்றி நடந்து அதை அப்படியே டயர்ட் பண்ணி அப்புறமா வெளியில் எடுக்கிறாங்க. அங்கே பாருங்கள் அந்த தூண்டில் மாட்டின ஃபிஷ் எவ்வளோ துள்ளுதுன்னு. Fish is wearing out of energy.
ஃபிஷ்ஷு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த தூண்டில் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு இது பண்ணி இழுத்தாங்க. ஏன்னா அந்த இதில் மீன் பிடிக்கிற அந்த இதில் வந்து எடுக்க முடியாது, அது ரொம்ப சின்னது இல்லைங்களா. அதனால் அந்த கொக்கி மாதிரி போட்டு அதை அப்படியே எடுத்தாங்க. அதை அப்படியே பாருங்கள், அவர் பின்னாலேயே நாங்கள் எல்லோரும் ஓடணும். அவரோட தம்பியாக அண்ணனா தெரில, பிரதர்ஸ் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று பிடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அவங்க பிடிச்ச அந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து ஜாக்ரிவேல். ஸோ ஜாக்ரிவேல் அந்த நேம் எனக்கு தமிழில் என்னன்னு தெரில, ஜாக்ரிவேல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த பியூட்டிஃபுல் பேனமா பீச்சை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ வில் சி யூ ஆல் வெரி சூன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் வீக்கெண்ட் யூ ஆல். பாய்.